திருச்சிற்றம்பலம் திருவருளும் குருவருளும் கூட்டுவிக்க நாம் என்றைக்கு பார்க்க இருப்பது மலைமேல் இருக்கும் மருந்து அது என்ன மலைமேல் இருக்கும் மருந்து நால்வர் பெருமக்களில் தம்பிரான் தோழராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு கழுக்குன்றத்து ஈஸ்வரை வணங்கிவிட்டு திரு கச்சூர் ஆலக்கோயிலை தரிசனம் செய்ய விரைந்தார் அது சமயம் அமுது செய்யும் நேரமாதலால் அவருக்கு மிக்க பசியாய் இருந்தது அந்த திருக்கோயிலின் மதில் புறத்தே பசியோடு அமர்ந்திருந்தார் தன் தொண்டர்களுடன் வன் தொண்டரின் பசி அறிந்த பெருமானோ அந்தனர் வடிவில் வந்து பசியால் மிகவும் வருந்தி இருக்கின்றீரே நீர் இங்கேயே இரும் உமக்கு உணவு கொண்டு வருகின்றோம் என்று சொல்லி அந்த ஊரின் இருக்கும் மனைதோறும் சென்று பழியேற்று அதாவது பிச்சை எடுத்து உணவை கொண்டு வந்தார் சுந்தரரை அழைத்து உம்மை வருத்தும் பசி தீர இந்த உணவை உண்ணும் என்று சொல்லி அவருக்கும் தொண்டர்களுக்கும் விருந்தளித்தார் அவர்கள் அதை உண்டு மகிழ்ந்திருக்கும் போதே அந்தனர் வடிவில் வந்த பெருமானோ அருகில் நிற்பவர் போலே அவர் அறியாமல் மறைந்து அருளினார் ஆளுடைய நம்பிகளும் பெருமானே மறையவர் வடிவில் சேவடி வருந்த இங்கு எமக்கருள் செய்தீரே என்று மனமுருகி கண்ணீர் மலை அருவிபாய முதுவாய் எரி கதர முதுகாட்டு எரி கொண்டு ஆட ஆடல் முயல்வானே என்ற பதிகத்தை பாடி அருள்கின்றார் இந்த பா இந்த பதிகத்தில் மேலை விதியே விதியின் பயனே விரவார்புற மூன்றெறி செய்தாய் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரை கண்டா மாலை மதியே மலைபோல் மருந்தே மரவே நடியேன் வயல் சூழ்ந்த ஆளை களனி பழன கச்சூரால கோயில் அம்மானே என்று பாடி அருள்கின்றார் நெறிகளுக்கெல்லாம் மேலான சைவ நெறியும் அந்த நெறியில் பின்பற்றுபவர்களுக்கு அவரே பயனாகவும் புறம் மூன்று எரி செய்த இறைவனாகவும் இருக்கின்ற சிவபெருமானை காலை எழுந்து தொழுவார் அதிகாலையில் எழுந்து தொழுவார்கள் தங்கள் கவலை களைவாய் கரைகன்றா என்று அதிலே பதிவு செய்கின்றார் மேலும் மாலை மதியே மலை மேல் இருக்கும் மருந்தே மறவேன் அடியேன் நீ இப்படி என்னுடைய பசியை தீர்த்தருளிய உன் அருள் திறத்தை நான் என்று எப்பொழுதும் மறவேன் என்று சொல்லி அங்கு அந்த பதிகத்தை பாடுகின்ற பாடி இருக்கின்றார் இந்த திருக்கச்சூர் ஆலக்கோயில் தொண்டை உள்ள தியாகராசர் சன்னதிகளுள் இத்தலமும் ஒன்று இங்குள்ள தியாகராசர் அமுத தியாகராசர் என்ற பெயருடைய பெயர் கொண்டு அமுத தியாகேசர் சபை என்று இங்கு அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலில் தலம் திருக்கச்சூர் ஆலக்கோயில் இறைவன் விருந்திட்ட வரதர் அம்மை அஞ்சனாட்சி அம்மை தலமரம் ஆலமரம் இங்கே இருக்கும் தீர்த்தம் கூர்ம தீர்த்தம் அதாவது ஆமை தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்றது அமுதம் திரண்டு வருவதற்காக அதாவது பார்க்கடலை கடையும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் கடைந்த பொழுது அமுதம் திரண்டு வருவ வருகின்றதல்லவா அந்த திரண்டு வந்த அமுதத்தை திருமால் கச்சப வடிவில் கச்சபம்னா இங்கே ஆமை இருந்து இறைவனை இத்தலத்தில் வழிபட்டதால் இக்கோயில் ஆலக்கோயிலாகும் கச்சப ஊர் என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த திருத்தலத்தினை வழிபாடு செய்து நாம் நோயெல்லாம் நமக்கு இருக்கும் பிறவி நோயெல்லாம் தீர்த்து கொள்வதற்கு நல்ல மலைமேல் மருந்தாக இருக்கின்றார் இந்த திருத்தலம் சென்னைக்கு பக்கத்தில் சிங்கபெருமான் கோவிலிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடப்பெற்ற தலம் இந்த பதிகத்தை பாடினாலே திரு கர் கச்சூர் ஆலக்கோயில் மருந்தே திரு கச்சூர் ஆலக்கோயில் மருந்தே என்று நினைந்திருந்தாலும் நம்முடைய நோயெல்லாம் நீங்க பெற்று மகிழ்வோம் என்பது என்பதில் ஐயமில்லை திருச்சிற்றம்பலம்